தமிழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆணைப்படி மக்களை தேடி வரும் உன்னத திட்டமான அம்மா திட்டம் பள்ளப்பட்டி பேரூராட்சியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் மு தம்பித்துறை, போக்குவரத்துத்துறை அமைச்சர் வி செந்தல் பாலாஜி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களிடம் பெறப்பெற்ற மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினர். இதில் அரசு அதிகாரிகளும் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கவுன்சிலர்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாக நீங்கள் நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய ஆணை பிறப்பித்தார்கள். இப்பொழுது ஒரு படி மேலாக சென்று அன்றைய இந்த பகுதியில் என்ன குறைகள் இருக்கிறதோ அங்கு அதிகாரிகளே வந்து அரசு அதிகாரிகளே வந்து அந்த குறைகளை போக்குவதற்காக எந்த ஒரு மனு கொடுத்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது சான்றிதழ் வேண்டுமா, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவற்றில் எது இருந்தாலும் பட்டா பெற வேண்டுமா, முதியோர் தொகை பெற வேண்டுமா, எந்த ஒரு தான் நீங்கள் வந்து அங்கே போக வேண்டியதில் கலெக்டர் ஆஃபீஸ் போக வேண்டியது இனிமேல் கிடையாது. அதிகாரிகளுக்கு வருவார்கள். அத்தகைய ஒரு புதிய திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதன் முதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழை அறிவித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன கிடையாது, நம்ம சொல்லுவாங்க. எப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் பல இடத்துல பேசும்போது சொல்லுவேன், நாடி மாவட்ட நிர்வாகம், உங்களை நாடி அரசு அலுவலர்கள் வந்து உங்கள் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த அம்மா திட்டத்தை தொடங்கியுள்ளார்கள். தற்போது கரூர் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் அந்த குழு வந்து உங்களுடன் உங்கள் மனுக்களை பெற்று வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து மற்ற துறைகளை சம்பந்தப்பட்ட குறைகளை அந்த துறைகளுக்கு அனுப்பி 15 நாட்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரின் அரசின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கியுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக 20 கிலோ விலையில் அரிசி மற்றும் தூரம்பருப்பு, சர்க்கரை, தற்போது பாமாயில், இதெல்லாம் குறைந்த விலையில் உங்களுக்காக நியாய விலை கடைகள் வழங்கப்படுகிறது. தேடி சென்று குறைகளை போக்குகின்ற அரசு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு, அம்மா அவர்களுடைய ஆட்சி காலம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும். நாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சென்று அங்கு நடைபெறுகின்ற மனுநீதி நாள் முகாமிலே மனுக்களை அளித்து மீண்டும் அது என்றைக்கு நமக்கு உத்தரவு வரும் என்று மீண்டும் நடையாய் நடக்கின்ற அந்த சூழல்களை எல்லாம் மாற்றி மக்களை நேரடியாக அரசு அதிகாரிகள் சந்தித்து அவர்களுடைய குறைகளை போக்க வேண்டும் என்று அம்மா திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த சிறப்பான ஒரு திட்டத்தை மக்களுக்காக வழங்கியிருக்கின்றார்கள்.